வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பச்சஸ் எல்லாம் பண்ணி நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா ஆன் தி வேல ஒரு சூப்பரான டெரக்கோட்டா ஷாப் இருக்குங்க. இந்த கடையில் தான் நான் ஆத்ம விளக்கு எப்பவுமே வாங்குவேன். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் இந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கடையில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா ஹோல்சேலில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல் அந்த டோல்கேட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். கடை பேர் கலை டெரக்கோட்டா. கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிலைகள், நெக்ஸ்ட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்பாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். கடைக்கு உள்ள சின்ன சின்ன ஐட்டம் நிறைய வச்சுருப்பாங்க. அதாவது உப்பு ஜாடியில் இருந்து புளி போட்டிருக்கிற ஜாடி, அப்புறம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது, நவராத்திரிக்கு பயன்படுத்தக்கூடிய தெய்வ சிலைகள், இப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ கடைக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வாஸ்து பவுல். கிட்டத்தட்ட 100 ரூபாயில் இருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரைக்குமே வந்து வாஸ்து பவுல் வந்து அவைலபிள். நிறைய கலர்ஸில் இருக்குது. நமக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக அந்த மண்பான கலர்லேயே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அதே சமயம் இப்போ மெட்டாலிக்கில் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா 3 கலர் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் சின்ன சைஸ் ஒன்றும் பெரிய சைஸ் ஒன்றும் வாங்கியிருந்தேன். வால் ஹேங்கிங்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுடைய இந்த டைனிஸ் ஃபுட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது மண்ணில் செய்யப்பட்டதும் இருக்குது, அதே சமயம் வுட்டில் செய்யப்பட்ட திங்ஸும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ். பொதுவாக அந்த ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம்லாம் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக அற்புதமாக வந்து இங்கே கிடைக்கும். இதுதான் வந்து அந்த ஆத்ம விளக்கு. நான் இந்த விளக்கு வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த கடைக்கு போவேன். இன்னும் சில பொருட்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் நான் வாங்கிட்டு வருவேன். இது பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிராணி வைக்கக்கூடிய ஒரு பவுலு. அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக புகை வந்து சூப்பராக வரும். எங்களுடைய பிரபஞ்ச குரூப்லேருந்து யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட இருந்து ஆத்ம விளக்கு வாங்கிட்டு போவாங்க. எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆத்ம விளக்கு கண்டிப்பாக வச்சுருப்போம். இதில் ஸ்பெஷலானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விளக்குகளும் ஒரு திசையை நோக்கி தான் எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஆத்ம விளக்கு பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகழகாக இருந்தது. குறிப்பாக வந்து நேச்சரான அந்த படங்கள் வந்து நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நவராத்திரி சமயத்தில் நிறைய திங்ஸ் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் லேம்ப்பு, ரொம்ப அழகழகான லைட் லேம்ப்பு, ஹூக்ஸு, அடுத்தது இந்த ஃப்ளவர் எல்லாம் போட்டுக்க மாதிரியான பார்ட்ஸ், அது கொஞ்சம் வெளியில் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். புத்த ஐட்டம் வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்குது. கோவில்கள், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் கூட வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜீபூம்பா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதனுடைய அடிப்பகுதியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்படி திருப்பின உடனே வந்து கீழே வழியாது. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த சைடு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ் இருந்தது, கோல்டன் கலர், அப்புறம் ரெட்டாக, நெக்ஸ்ட்டு யூஷுவலான கலர் இருந்தது. ஐயப்பன் செட்டு, அஷ்டலக்ஷ்மி இது இருக்கு, அடுத்தது விவேகானந்தர், நடனமாடக்கூடிய பெண்கள், இது வந்து பத்தி ஸ்டாண்டு. பக்கத்தில் நிறைய டெக்கரேட்டிவ் விளக்கு இருக்குது. இந்த மாதிரி விளக்குகளில் வந்து டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மெழுகுவர்த்திலாம் நிறைய விற்கிறாங்களா டிசைன் டிசைனாக, அதை வச்சு விளக்கு ஏற்றுறப்ப ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்தது துர்கா செட்டு, கல்யாண செட்டு, இது பாவை விளக்கு அப்படின்வாங்க. இந்த காற்றுலாம் வந்து விளக்கை ஆடாமல் அசையாமல் நல்லா எரியணும் அப்படின்றக்காண்டி வைக்கக்கூடிய ஒரு மாடம் இது. பிள்ளையார் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. 2 இன்ச்லேருந்து பிரம்மாண்டமான சைஸ் வரைக்கும் பிள்ளையார் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த டைனிஸ் செட்டு இருக்குது, இது வந்து ஷோகேஸ் ஐட்டம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய பொம்மைகள் எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். பிள்ளையார் வந்து அளவே கிடையாது, அவ்வளவு வெரைட்டிஸ். இது வந்து நவதானியங்களில் செஞ்சுருக்கக்கூடிய பெருமாள் ஒன்று, பிள்ளையார் ஒன்று இருக்குது.
குட்டி குட்டியாக வந்து சிவபெருமான், இதுவும் வந்து பிள்ளையார், மகாலட்சுமி, புத்தாஸ் வந்து கலெக்ஷனுக்கு அளவே இல்லைங்க. ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பிரம்மாண்டமான சைஸ் வரைக்கும் வந்து புத்தர் இது இருக்குது. அது வெளியில் வச்சுருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்தது சாய்பாபா. நெக்ஸ்ட்டு முத்துமலை முருகன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் பாருங்கள், ஹேண்ட்பேக் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த உண்டியலும் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃப்ளவர் வாஸ், குட்டி குட்டி ஃப்ளவர் வாஸு. நெக்ஸ்ட் இது வந்து இந்த முதுகு சொறி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டிக்கு. அடுத்தது வந்து அத்திவரதர் பாருங்கள், உட்டில் செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி குதிரை மெட்டாலிக் கலரில் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு காமதீனும் அதுவே கோல்டன் கலரில் இருக்கிறது. விநாயகர் பாருங்கள், இதுலேயும் கலர்ஃபுல்லாக இருக்குது. புத்தாஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது. அடுத்தது இது ஃபுல்லாக வந்து பெரிய சைஸ் ஃப்ளவர் வாஸ், நல்லா பெரிய வீடுகள்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் அக்காவும் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். இன்ன வரைக்குமே வந்து வெயிலில் வச்சு கூட அது எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா பார்க்குறக்கு வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் வாஸ். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண்பாண்டங்கள், அதோட உட்டில் இருக்கக்கூடிய சமையல் திங்ஸும் இருக்குது. இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த ப்ராடக்டெல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பீங்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ், டிசைன்ஸ், சைஸு எல்லாமே இருக்குது. எப்போவுமே நம்ம வீடுகளில் வந்து நிறைய பேர் வந்து உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 3 பொருளையும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்பவே வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி பவுல்ஸில் நம்ம வாங்கி இந்த 3 பொருட்களையும் நம்ம சேகரித்து வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். பாருங்கள், இந்த மாதிரியான இதுலெல்லாம் நம்ம நிறையா புளி போட்டு வைக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது இது பாருங்கள், உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது கிடைக்குது. இப்போ வெளியில் வந்து இருக்கக்கூடிய அந்த துளசி மாடம் பாருங்கள், நிறைய கலர்ஸில் இப்போ வந்துருச்சு. புத்தர் சிலை, சிவபெருமான், அம்மியும் வந்து ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. நான் ஒரு அம்மி வாங்கியிருக்கேன், நெக்ஸ்ட் நான் அதை காமிக்கிறேன். அடுத்தது 2 தெய்வ சிலைகள் வந்து இருந்தது. ஒன்று வந்து மதுரை வீரன், இன்னொன்று வந்து கருப்பசாமி. பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப நிறைய டிஃப்ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். கடையில் என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்த ஹோல்சேல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஆத்ம விளக்கு பாக்ஸ் இது தான். ஒவ்வொரு விளக்கையும் நல்லா செக் பண்ணி நியூஸ் பேப்பரில் போட்டு பாதுகாப்பாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 45 பீஸ் இருக்குது. சிங்கிள் பீஸாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஹோல்சேலில் நான் 45 பீஸ் வாங்கினதுனால எனக்கு ஒரு பீஸினுடைய விலை 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாதுகாப்பாக நமக்கு வந்து பேக் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நான் வாங்கின அம்மி, இந்த அம்மியுடைய விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது வந்து அந்த குலவி வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக வந்து அந்த இடத்தையும் வந்து ஒரு ஷேப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிட்டோம்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. இதை விட சின்ன சைஸும் இருந்துச்சு, பெரிய சைஸும் இருந்துச்சு, பட் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு ஹெவியான வெயிட் இருக்கக்கூடிய வாஸ்து பவுல் வாங்கினேன். 2 வாங்கினேன்னு சொன்னதில் அதில் 1 வந்து நவராத்திரியில் வந்து நான் வச்சுட்டேன். இது வந்து பெரிய சைஸ், ஸோ வந்து இது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதோட கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இதை வாங்கினேன். அடுத்தது பத்தி ஸ்டாண்டு, இது வந்து நான் ஒரு 5 பீஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி குதிரை, கருப்பசாமிக்கு வந்து ரொம்ப இஷ்டம் இந்த குதிரை, ஸோ நான் இதை வச்சு வணங்குவேன் எப்போவுமே. இது வந்து கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். பாருங்கள், இது வந்து மாக்கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண்ணில் செஞ்சது. அதே மாதிரி இது ஒரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக. இதுதான் வந்து நான் வாங்கிய டெரக்கோட்டா பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதுரை போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.